வணக்கம் இனிய நண்பர்களே, அன்பான சொந்த பந்தங்களே, வாங்க இன்றைக்கான வீடியோவில் காணாவலையை பற்றி தான், அதனுடைய தொகுப்பை பற்றி பார்ப்போம். அதில் என்னென்ன சிறப்பு இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளது சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நான் சொல்கிற பயனுள்ள தகவல் அனைத்தையும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவுக்கள்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. முடிஞ்ச ஒரு லைக் மட்டும் போடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காணாவலையிலே வந்து பார்ப்பதற்கு முட்டை போல் இருக்கும். இதனுடைய பூக்கள் வந்து நல்லா ப்ளூ கலரில் இருக்குங்க. இந்த காணாவலை இலையில் வந்து மாவுச்சத்து, புரதச்சத்து, நீர் சத்து அனைத்தும் இந்த கீரையில் இருக்குது. அது மாதிரி காய்ச்சலுக்கு சிறந்த ஒரு மருந்துனால் அந்த காணாவலை இலை தாங்க. இந்த காணாவலை இலை ஒரு நாலு இலை பிடுங்கி கொஞ்சம் மிளகு போட்டு கொதிக்க வச்சு அந்த நீரை வடிகட்டி குடித்தோமாவே எப்பேற்பட்ட காய்ச்சலாக இருந்தாலும் உடனே குணமாகும், வயிற்றுப்புண்களும் ஆறும். மாதவிடா சமயங்களில் அதிக உதிரப்போக்கு இருந்தால் இந்த காணாவலை இலையை சாப்பிட்டாலே உடனே குணமாகும். இந்த கீரையுடன் தூதுவளை கீரையும் சேர்த்து சாப்பிட்டால் மலச்சிக்கல் தீரும். அது மாதிரி பிள்ளை பேர் இல்லாதவர்களுக்கு காணாவலை கை கொடுப்புன்னு சொல்லுவாங்க. காணாவலையிலேயே தூதுவளைப்பூ, முருங்கைப்பூ சேர்த்து நீரில் கொதிக்க வைத்து சூடான பாலில் பனங்கற்கண்டு கலந்து குடித்தால் குழந்தை பேரும் உண்டாகும். ஆண்கள் 40 நாட்கள் தொடர்ந்து குடித்தால் தாது பலம் உண்டாகும். அதே மாதிரி கல்லீரல், நுரையீரல், சிறுநீரகம் எல்லாமே பலம் தரக்கூடியது இந்த கீரைக்கு உண்டு. அது மாதிரி இந்த கீரை குளிர்ச்சி தரக்கூடியது, அதாவது இரத்த மூலத்தையே குணமாக்கக்கூடிய அளவுக்கு குளிர்ச்சி வாய்ந்தது இந்த காணாவலை கீரை தாங்க. இந்த கீரையுடன் துத்தியலை சேர்த்து அரைத்து சாப்பிட்டால் இரத்த மூலம் குணமாகும். சிறுநீர் எரிச்சல் வந்து தணிந்துவிடும், உடல் சூட்டை அகற்றிவிடும். அதுமாரி சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த சர்க்கரையால் வரக்கூடிய புண்களை ஆற்றுவதற்கு இந்த காணாவலைக்கு உண்டுங்க. இந்த காணாவலை இலையை அரைத்து பற்று போல் போட்டாவே நல்ல பலன் கிடைக்கும். அதுமாரி நீண்ட நாள் படுத்த படுக்கையாக இருக்கிறாங்களே அவங்களுக்கு புண்ணெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த காணாவலை இலையை அரைச்சி போட்டோம்னா எப்பேற்பட்ட புண்ணாக இருந்தாலும் உடனே பற்றுவிடும். அதுமாரி பெண்களுக்கு முக்கியமான ஒரு வரப்பிரசாதம் இந்த கீரை தாங்க. மாதவிலக்கு வராமல் போனால் இந்த கீரையை பயன்படுத்தலாம். இந்த கீரையுடன் கீழா நெல்லியையும் தயிரும் கலந்து தினமும் 3 வேளை சாப்பிட்டால் வெள்ளைப்போக்கு, வெள்ளைப்படுதல் இருக்குல்ல, அந்த பிரச்சனை தீரும். அதுமாதிரி ரத்தம் சுத்தப்படுத்தும், சிறுநீரகத்தில் படிந்துள்ள உப்புக்களையும் சரி செய்யும், நச்சுக்களையும் வெளியேற்றும். அது மாதிரி முகத்தில் உள்ள பருக்களை போக்க இந்த இலையை கசக்கி சார் எடுத்து மஞ்சள் கலந்து எங்கெங்கே பருக்கள் இருக்கோ அங்கே தடவி இருந்தால் பருக்கள் உதிர்ந்து அந்த வடுக்கள் இருந்த இடமே தெரியாமல் போய்விடும். அது மாதிரி இந்த கீரை ஒரு வரப்பிரசாதம். துவரம்பருப்புடன் காணாவலையிலேயே முருங்கைப்பூரை சேர்த்து கூட்டு போல வைத்து நெய்யுடன் கலந்து சாப்பிட்டால் ஆண்களுக்கு மிகவும் சிறந்த ஒரு நிவாரணம் தரக்கூடியதுதான் அந்த காணாவலையிலே. இந்த கீரையின் சாறை எடுத்து அதில் சாதிக்காயை ஊற வைத்து உலர்த்தி பவுடராக்கி 2 கிராம் தினமும் சாப்பிட்டால் ஆண்மை குறைவும் நரம்பு தளர்ச்சியும் குணமாகும். வெறும் இதை சாப்பிட்டாலே கொதிக்க வைத்து வாயை கொப்பளிச்சாவே வாய் துர்நாற்றம் போய்விடும். அதனால் பற்களிலும் தொண்டையிலும் இருக்கும் கிருமிகள் அழிந்துவிடும். வெறுங்கிலையை கொதிக்க வைத்து குடித்தாலே அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரே இலையினா காணாவலை கீரை தாங்க. எங்கே பார்த்தாலும் சாப்பிடுங்கள், பயன்படுத்துங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.